அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியிலிருந்து இன்று நாம் காண இருப்பது 70வது பாடல். கண்களிக்கும் படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில், பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும், மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குலப்பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி தன் பேரழகே. மீண்டும் பாடல். கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில், பண் கழிக்கும் குரல் வீணையும் கையில் பயோதரமும், மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற்குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டித்தன் பேரழகே. அழவி என்றால் காடு, கடம்பாடவி என்றால் கடம்ப மரக்காடு. அதற்கு வெளியே உள்ள அவளுடைய வீடு. அந்த காட்டிற்கு வெளியில் அமுதக்கடல், அதன் நடுவே அவளுடைய வீடு. சிந்தாமணி கிரகம் என்பது அம்பாளின் வீட்டின் பெயர். கடம்ப அடவி, கடம்பாடவி, அதில் உள்ளாள் கடம்பாடவியில். அந்த வீட்டில் கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன், கண்ணு திருப்தியாற வரையும் கண் கழிக்கும்படி நான் பார்த்து விட்டேன். பண் கழிக்கும் குரல் வீணையும், அந்த வீணையும் அவர்களுடைய அந்த பண் கழிக்கும் வீணையை கையில் ஏந்தி வாசிக்கிறாள். கையில் பயோதரமும், வீணையுடன் கூடிய கையில் வீணையுடன் கூடிய அந்த வீணையை மார்பம் பக்கத்தில் அணைச்சி கொண்டு வாசிக்கிறாள். பண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி, வண்ணம் சூரிய ஒளியிலிருந்து வருவது பச்சை நிறம், பயிர்களின் உயிராக இருப்பது பச்சை நிறம், அது அம்பாளின் நிறம். பச்சை வண்ணத்தை பயிர்கள் பெற்றுள்ளன. சூரியனிலிருந்து வரும் அந்த பயிர்களின் உயிராக உள்ளது பச்சை நிறம், அது அம்பாளின் நிறம். ஷியாமலாதேவி யாமலை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த நம்பர் அந்த நிறம். ஷியாமலாதேவி இசையில் வல்லவள், நன்கு பாடுபவள், நன்கு வீணை வாசிப்பவள். மதங்கர் குல பெண்களில் தோன்றிய பெருமாட்டி, யாழ் வாசித்து புகழ் பெற்ற மதங்கரின் குலத்தில் மதங்கரின் மகளாக பிறந்து மாதங்கி என்ற பெயர் கொண்ட என்ற பெயர் கொண்டு வளர்ந்த அபிராமியானவள். பேரழகே என்று பாடுகிறார். பேரழகு என்பது சாதாரண அழகையெல்லாம் மிஞ்சியது. பேரழகாக உள்ளவள். கண்டேன் என்பது கண்ணின் செய்கை, அதை அப்படியே மனதில் பதித்து வைத்தேன் என்பதாகும். கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் என்று பாடுகிறார். இந்த கடும்பாடி அம்மன், கடம்பாடி அம்மன் என்று சொல்கிறோம் அல்லவா, அதெல்லாம் கடும்பாடவியில் உள்ள அம்மனையே அப்படி சொல்வதாக பெரியோர் அறிஞர்கள் கூறுகின்றனர். கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில், பண் கழிக்கும் குரல் வீணையும் கையில் பயோதரமும், மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற்குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டி தன் பேரழகே. மீண்டும் பாடல். கண் கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில், பண் கழிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும், பயோதரம் என்றால் பால் நிறைந்த மார்பகம், பயோதரமும் மண் கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி ஓசை ஒலி காண்பன அனைத்துமானவள் என்று பாடுகிறார். மதங்கற்குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டிதன் பேரழகே, பேரழகே, மாதங்கியாய் வந்தவளின் அழகு. கண்கழிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில், பண்கழிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும், மண்கழிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கற்குல பெண்களில் தோன்றிய எம் பெருமாட்டிதன் பேரழகே. அபிராமி பட்டர் ஆண்டவன் அருள்.